ஆயுதம் தாங்கிய சகல படையினருக்கும் ஜனாதிபதி பிறப்பித்துள்ள அதிரடி உத்தரவு. தனியார் மயமாக்கப்படும் மஹிந்த ராஜபக்ஷ சர்வதேச விமான நிலையம். ஆளும் கட்சியின் கோரிக்கைக்கு மறுப்பு தெரிவித்தார் ஜனாதிபதி. 80 அரசியல்வாதிகளுக்கு எதிராக லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டு. இலங்கைக்கு வரும் உயர்மட்ட அதிகாரிகள் குழு. பொதுமக்களின் அமைதியை பேணுமாறு ஆயுதம் தாங்கிய சகல படையினரும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. விசேட வர்த்தமானி அறிவித்தல் மூலம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். பொதுமக்கள் பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் 12 பிரிவினரால் அவருக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களை கொண்டு ஜனாதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 22 தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த கட்டளை பிறப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மத்தள சர்வதேச விமான நிலையத்தை தனியார் மயமாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என விமான போக்குவரத்து அமைச்சர் நிமல் ஸ்ரீபானுடி சில்வா தெரிவித்துள்ளார். அத்துடன் விமான நிலையத்தின் ஒரு குறிப்பிட்ட பகுதி பங்குகளுக்கும் விற்கப்படும் என்று நிமல் ஸ்ரீபானுடி சில்வா குறிப்பிட்டுள்ளார். நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இந்த விடயத்தை தெரிவித்திருந்தார். தொடர்ந்தும் கருத்துரைத்த அவர், மத்தள விமான நிலையத்தை லாபம் ஈட்டும் நிறுவனமாக மாற்ற வேண்டும். அத்துடன் நாட்டில் விமான போக்குவரத்து செயல்முறையை மறுசீரமைக்கும் போது அந்நிய செலவாணியை ஈட்டும் வகையில் விமான நிலையம் மாற்றப்பட வேண்டும். அத்துடன் பராமரிப்பு தரப்பை மேம்படுத்த வேண்டும். கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டால் பாதுகாப்பு வலியமைப்பாக 2 விமான நிலையமாக மத்தள விமான நிலையம் பயன்படுத்தப்படும் என குறிப்பிட்டுள்ளார். சர்வகட்சி அரசாங்கத்தில் பொதுஜன பிரமுணவுக்கு மேலும் அமைச்சர் பதவிகளை வழங்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மறுத்துவிட்டதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சர்வகட்சி அரசாங்கத்தை அமைப்பது தொடர்பாக ஜனாதிபதி மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுணவின் தலைவர்களுக்கு இடையில் விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதன்போது கூடுதலாக அமைச்சரவை அமைச்சர் பதவிகள் மற்றும் ராஜாங்க அமைச்சர் பதவிகள் வழங்கப்பட வேண்டும் என கோரப்பட்டது. அத்துடன் சில நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அமைச்சர் பதவிகளை வழங்க பல அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. ஜனாதிபதி தரப்பில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அமைச்சர் பதவிகள் வழங்கப்பட வேண்டிய 16 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பட்டியலை ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன சமர்ப்பித்துள்ளது. இந்நிலையில் நாமல் ராஜபக்ச, ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ, ரோஹித அபிகுணவர்தன மற்றும் மஹிந்தானந்த அளத்கமகி ஆகியோருக்கு அமைச்சர் பதவிகளை வழங்க வேண்டாம் என எதிர்க்கட்சி உறுப்பினர் ஜனாதிபதிக்கு அறிவித்துள்ளார். எவ்வாறாயினும் அமைச்சர் பதவிகளை பெற்றுக் கொள்வதற்காக ஜனாதிபதியுடன் தனித்தனியாக பேச்சுவார்த்தை நடத்தாமல் கட்சியாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும் என அக்கட்சியின் வசந்த் ராஜபக்ஷ உறுப்பினர்களுக்கு தெரிவித்துள்ளார். அதேபோல சர்வகட்சி அரசாங்கத்தை அமைப்பது தொடர்பாக இன்னும் 15 நாட்களில் அரசியல் கட்சிகளுடன் கலந்துரையாடல்களை மேற்கொள்ள ஜனாதிபதி தீர்மானித்துள்ளார். இதற்கிடையில் இம்முறை ராஜாங்க அமைச்சர்களின் எல்லைகளை வர்த்தமானியில் வெளியிடக்கூடாது என்று ஜோசனை ஜனாதிபதியிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. அதே சமயம் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ ராஜாங்க அமைச்சர்களின் எல்லைகளை தனித்தனியாக வர்த்தமானியில் வெளியிட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகள் சம்பந்தமாக அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களிட பல்வேறு தரத்திலும் உள்ள 80 அரசியல்வாதிகள் உட்பட 386 பேருக்கு எதிராக புதிதாக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இதனைத் தவிர முறைகேடான முறையில் சொத்துக்களை சம்பாதித்த குற்றச்சாட்டு சம்பந்தமாக முன்னாள் அமைச்சர் ஒருவர் உட்பட 42 பேருக்கு எதிராக விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக ஆணைக்குழுவின் உயர் அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஜனவரி 1 முதல் ஜூன் 30 தேதி காலப்பகுதியில் இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் இந்த காலப்பகுதியில் லஞ்சம் பெற்றமை சம்பந்தமான 22 சுற்றுவளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டன. ஊழல் மோசடிகள், லஞ்சம் பெற்ற மற்றும் முறைகேடான முறையில் சொத்து சம்பாதித்தமை தொடர்பாக லஞ்ச ஆணைக்குழு இந்த வருடத்தில் பல வழக்குகளை தாக்கல் செய்துள்ளது. இதனிடையே பொருளாதார நெருக்கடி சூழ்நிலை காரணமாக நாடு முழுவதும் லஞ்சம் பெறும் சம்பவங்கள் அதிகரிக்கப்படுவதை காண முடிவதாக ஆணைக்குழுவின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சர்வதேச நாணய நிதியத்தின் அதிகாரிகள் குழு எதிர்வரும் 24 தேதி கொழும்புக்கு விஜயம் செய்ய உள்ளது. இலங்கை அதிகாரிகளுடன் கலந்துரையாடுவதற்கு அவர்கள் வருகை தரவுள்ளனர். 24 தேதி முதல் 31 தேதி வரையான காலப்பகுதியில் பொருளாதார மற்றும் நிதி சீர்திருத்தங்கள் கொள்கைகள் குறித்து ஆராயப்பட உள்ளன. சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான சிரேஷ்ட தூதுவர் பீட்டர் புரியம்பர் மற்றும் இலங்கை குழுவின் தலைவர் மசாஹிரோ நொசாஹி ஆகியோர் தலைமையில் இந்த குழு வழிநடத்தப்பட உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
ஆயுதம் தாங்கிய சகல படையினருக்கும் ஜனாதிபதி பிறப்பித்துள்ள அதிரடி உத்தரவு. தனியார் மயமாக்கப்படும் மஹிந்த ராஜபக்ஷ சர்வதேச விமான நிலையம். ஆளும் கட்சியின் கோரிக்கைக்கு மறுப்பு தெரிவித்தார் ஜனாதிபதி. 80 அரசியல்வாதிகளுக்கு எதிராக லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டு. இலங்கைக்கு வரும் உயர்மட்ட அதிகாரிகள் குழு.